ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மூர் வெள்ளூர். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரத்னகிரியில் உள்ள பாலமுருகரை பற்றி. கிபி 14 நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். முதலில் சுண்ணாம்பு கருவறை இருந்த கோவில் காலப்போக்கில் கற்கோவிலாய் உருப்பெற்றது. இக்கோவிலில் பாலமுருகன் பெருமாள் வள்ளி தெய்வானையுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். ரத்னகிரியின் மிக அருகில் கீழ்மின்னல் கிராமத்தில் கந்தசாமி முதலியார் திருமதி சிங்காரம்மாள் தம்பதிகளுக்கு 1941 நான்காவது மகனாக பிறந்தவர் பாலமுருகன் அடிமை சுவாமிகள். இவருக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் சச்சிதானந்தம். இவர் பள்ளி படிப்பு முடித்து மின்வாரியத்தில் வேலை பார்த்து வந்தார். இவருக்கு திருமணம் முடிந்து 3 பிள்ளைகள் உள்ள நிலையில் ஒரு நாள் வேலைக்கு செல்லும் போது ரத்னகிரியை கடக்கும் நிலையில் யாரோ முதுகில் தட்டியது போல் தோன்றியதாம். பாலமுருகன் தன்னை அழைப்பதாக உணர்ந்த அவர் அவரை தரிசிக்க சென்றார். கோவில் சிதிலமான சிறு ஆலயத்தில் வீற்றிருந்தார். எந்த ஒரு அலங்காரமும் இல்லை, பூமாலையும் இல்லாமல் முருகனை கண்ட அவர் மிகவும் மனமுடைந்து போனார், வேதனை அடைந்தார். இந்த முருகனின் கோவிலை 7வது படை வீடாக மாற்ற எண்ணிய அவர் தன் குடும்பத்தையும் தன் ஆடைகளையும் துறந்தார். பின் முருகப்பெருமான் அணிந்திருப்பதை போல் கோவணம் அணிந்து கொண்டார். அதேபோல் அங்கேயே தவம் மேற்கொண்டு மலை ஏறி வரும் மக்களின் வாழ்வு மலர முருகரை வேண்டி திருநீர் தருவார். அவர் அன்றிலிருந்து யாரிடமும் பேசாமல் தன் பேச்சு திறனையும் முருகனுக்கு அர்ப்பணித்தார். பாலமுருகப்பெருமானின் பல சிதிலம் அடைந்த சுண்ணாம்பு கருவறையை மாற்றி சோழர் கால கருவறை வடிவில் முழுக்க முழுக்க கருங்கல் கருவறையாக அழகிய சிற்ப வேலைப்பாட்டுடன் மிக நேர்த்தியாக வடிவமைத்து கட்டியுள்ளனர். இந்த கோவிலுக்கு சென்று பயன்பெற வேண்டுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பை.